வழக்கமான தேர்தல் அல்லாமல் பாசிச சிந்தனை உடையவர்களுக்கு எதிராக பாசிசத்தை வேரறுக்கக்கூடியவர்கள் ஒன்று திரண்டு நிற்கக்கூடிய ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. தமிழகம் என்பது மத நல்லிணக்கம் சமூக நீதியை பெறக்கூடிய ஒரு மாநிலம். இந்த மாநிலம் பல காலகட்டங்களில் பல்வேறு முன்னுதாரணங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஆகவே இந்த தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஆகவே பாசிசத்தை ஈழச் செய்வதற்காக தமிழக வாக்காளர்கள் அனைவரும் தங்கள் வாக்குகள் சிதறிவிடாமல் ஓர் அணியில் நின்று இந்த பாசிச பாஜக கூட்டணியை எந்த கட்சி வீழ்த்த முடியுமோ அவர்களுக்கு ஒன்று திரண்டு வாக்களித்து இவர்களை தமிழகத்திலிருந்து விரட்டுமாறு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைத்துக்கொள்கிறோம். குறிப்பாக சிறுபான்மை சமுதாயம் விஷயத்தில் மிக கவனமாக இருந்து நாம் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் கஷ்டங்களுக்கெல்லாம் என்ஆர்சி சிஏஏ போன்ற கொடூர சட்டங்களின் மூலமாக நாம் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளோமோ அவைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த சட்டமன்ற தேர்தலை நாம் அணுக வேண்டியிருக்கிறது. ஆகவே கருத்து வேறுபாடுகளை மறந்து முரண்பாடுகளை மறந்து வர இருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலை பாசிச பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்தும் கட்சிக்கு வாக்களித்து இவர்களை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த சிறுபான்மை சமுதாயம் ஆகிய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நாம் கோரிக்கிறோம். நேற்றைய தினம் முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் கோயம்புத்தூர் நகரிலே ஒரு ஊர்வலம் செல்லும் பொழுது பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் அங்கிருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய கடைகளை கட்டாயமாக அடைக்க வேண்டும் என்று கூறி வற்புறுத்தியது கிடையாது. வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக கடைகளின் மீது கற்களை எரிந்து அந்த நேம் போர்டுகளை உடைத்து மிகப்பெரிய வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். பாசிசம் எந்த அளவிற்கு தன்னை காட்டிக்கொள்ளும் என்பதற்கு இது ஒரு சிறு உதாரணம். ஒரு முதலமைச்சர் வந்திருக்கின்றார், ஒரு தேர்தல் பரப்புரைக்காக வந்திருக்கும் பொழுது இவர்கள் இவ்வளவு வெறியாட்டத்தை ஆடுவார்கள் என்று சொன்னால், இவர்கள் கையில் ஆட்சி கைப்பற்றப்பட்டால் இந்த தமிழகம் எவ்வாறு சுக்கு நூறாக்கப்படும், தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு எவ்வாறு பாதிக்கப்படும் என்பதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கூடுதலாக இது போன்ற வியாபாரிகள் மீது செய்யக்கூடிய அத்துமீறல்களுக்கெல்லாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் உறுதியாக தலையிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை என்று எடுக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டங்களை தமிழகத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தும் என்பதையும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அதாவது திமுகவுக்கு எதிராக அதிமுக, அதிமுகவுக்கு எதிராக திமுக என்ற நிலையை தாண்டி மூன்றாவது அணியாக கமலஹாசனுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருந்தாலும் சரி, அமமுக முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அதிலும் குறிப்பாக சிறுபான்மை கட்சிகளாக எஸ்டிபி ஒய்சினுடைய அதுபோன்ற கட்சிகளாக இருந்தாலும் இவர்களால் ஒரு இடத்தில் வெல்ல முடியாது. இவர்களுக்கு போடக்கூடிய வாக்கு என்பது வீணான வாக்கு தான். வாக்கு அளிக்காமல் இருப்பதும் இவர்களுக்கு ஓட்டு அளிப்பதும் ரெண்டும் ஒன்று தான். இன்னும் சொல்வதாக இருந்தால் எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் எந்த ஆயுதத்தை வலுவாக பயன்படுத்தினால் எதிரி வீழ்வானோ அதை விடுத்து நான் இன்னொரு அணியாக போகிறேன் என்று சொன்னால் அது எதிரியை மேலும் பலப்படுத்தும், எதிரிக்கு அரியாசனத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக மாறும். இதை தமிழக வாக்காளர்கள் மட்டுமல்ல சிறுபான்மை மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். இஸ்லாமிய அமைப்புகளே மூன்றாவது அணிக்கு ஆதரவு கொடுத்தாலும் அவர்கள் புறக்கணிக்கக்கூடிய நிலையில்தான் அந்த கட்சிகள் எல்லாம் களத்தில் பார்க்கப்படுகிறது. சமூக மக்கள் மத்தியிலும் அந்த பேச்சுகள் தான் நிலவுகிறது. திமுகவுக்கு வாக்களிப்பதுதான் சிறந்தது என்ற சிந்தனை தமிழக இஸ்லாமியர்கள் மற்றும் பாசிசத்துக்கு எதிரானவர்களுடைய மத்தியில் வலுவாக ஊன்றி இருக்கிறது. ஆகவே இந்த மூன்றாவது அணி மிகப்பெரிய வாக்குகளை பெறப்போவதில்லை. அவர்கள் கட்சிக்காரர்கள் போடுவார்களே ஒழிய பொதுமக்கள் பாசிசத்தை வீழ்த்து நடிப்பவர்கள் ஒருபோதும் அதற்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக இல்லை. காரணம் எதிரே நிற்கக்கூடிய பாசிசம் ஒன்றுதான். இந்த தேர்தல் என்பது தமிழக கலாச்சாரத்திற்கும் தமிழக பண்பாடுக்கும் தமிழருடைய நலன்களுக்கும் எதிராகவும் அதை ஆதரிப்பவர்களுக்குமான தேர்தல். இந்த தேர்தலை தமிழக வாக்காளர்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் ஒருபோதும் தவறவிட மாட்டார்கள், தவறவிடக்கூடிய முடிவை எடுக்க மாட்டார்கள். பொதுவாக ஐடி ரைடு என்பதெல்லாம் ஆளுங்கட்சி அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு என்பது ஒவ்வொரு நாளும் இப்ப மட்டுமல்ல எப்பொழுதுமே அவர்கள் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களை வீழ்த்த அல்லது பணியை செய்ய அல்லது அவர்கள் வழக்கம் கூறுவதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு காரியமாகத்தான் இருக்கும். என்றாவது ஐந்தாண்டு நரேந்திர மோடி மத்தியில் ஆட்சிக்கு வந்து 6 ஆண்டு முடிந்து விட்டது. என்றாவது ஒரு நாள் அவர்கள் கட்சியை சார்ந்த அல்லது அவர்களுக்கு பண உதவி செய்யக்கூடிய அல்லது ஒரு கூட்டணி சேர்த்து கட்சியை சார்ந்த யாருக்காவது ஐடி விட்டிருப்பார்களா, கைது செய்திருப்பார்களா, வழக்கு போட்டிருப்பார்களா, அவர்களெல்லாம் பணக்காரர்கள் இல்லையா, அவர்களெல்லாம் ஐடி கட்டாதவர்களா என்பதை மக்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எந்த ஐடி ரேடு விட்டாலும் சரி களத்தில் இருக்கக்கூடிய கட்சி
செயல்கள் ஆசிசத்துக்கு எதிராக உறுதியாக நிற்க வேண்டும். பாஜகவுக்கு பணிந்து விடக்கூடாது, பணிந்து விடாமல் எதிர்த்து நின்றால் மக்கள் அவர்களுக்கு